நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். விஷச்சாராயம் தொடர்பாக இரண்டு கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சித்தாமூர் அச்சரப்பாக்கத்தில் விஷச்சாராய மரணம் தொடர்பாக இரண்டு கொலை வழக்குகளை சிபிசிஐடி பதிவு செய்திருக்கிறது. விஷச்சாராய மரணம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி மகேஸ்வரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சித்தாமூர் அச்சரப்பாக்கத்தில் விஷச்சாராய மரணம் தொடர்பாக இரண்டு கொலை வழக்குகளை சிபிசிஐடி பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த இளைய நம்பியை ஏடிஎஸ்பி பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர் தவிர இதற்கு முன்பாகவே எட்டு நபர்கள் இந்த விஷச்சாராய மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் இரண்டு கொலை வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ஆனந்தன்? ஆனந்தி, சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் இந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பே கிட்டத்தட்ட பல நபர்களை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிபிசிஐடி காவல்துறையிடம் இதற்கு முன்பாக விசாரணை செய்த அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்ந்து அடுத்த விசாரணையை இன்னும் கொண்டனர். மேலும் இது மூல காரணமாக செயல்பட்ட அந்த விஷச்சாராயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை முக்கியமாக செயல்பட்ட மெத்தனாலை ஈடுபடுத்தி செயல்படுத்த அந்த நபரையும் கைது செய்யப்பட்டு அவரையும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். இந்த வழக்கு தொடர்பாக முக்கியமாக இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இரண்டு கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக விசாரணை செய்ய காவல் சிபிசிஐடி காவலர்களிடம் முடிவு செய்ததற்காக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த விஷச்சாராய வழக்குல இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் தொடர்ந்து சிபிசிஐடி காவலர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. ஆனந்தி, தற்போது வரையும் இந்த வழக்குல இரண்டு மாவட்டத்தில் தொடர்புடைய ஏடிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை வந்து செய்து வருகிறார்கள். விழுப்புரம் மற்றும் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் காவல்துறை இரண்டு தரப்பிலும் விசாரணை செய்து அடுத்த கட்டமாக இதற்கு யார் மூலையாக செயல்பட்டார்கள் அவர் மீது சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு பதிவு செய்து எந்த வழக்கு பதிவு செய்து என்று முதற்கட்டமாக விசாரணை, இதற்கு முன்பாகவே கொலை வழக்காக மாற்றி விசாரணை செய்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மேலும் இதில் தொடர்புடைய நபர்களையும் கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தன், நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.